நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் மதன் ரவிச்சந்திரன் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்படி நம்ம அண்ணாமலைஜி இப்படி பேசினாருன்ட்டு நான் அந்த வீடியோ ஆடியோக்கு போக விரும்பலை. நான் வந்து இவ்வளோ காலம் வந்து மதன் ரவிச்சந்திரனோட எனக்கு பழக்கம் இருந்தது, எனக்கு அவரோட தொடர்பு இருந்தது. அவரை பற்றி இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சில விஷயங்கள் நடந்தது சொல்லி ஆகணுங்கிற முடிவோடு தான் இந்த ஆடியோ இந்த வீடியோவை போட்டிருக்கேன். சில மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து சேனல் விஷன் இதில் இருந்து வெளியே வர்றார். மதன் ரவிச்சந்திரன் அவருக்கும் கிஷோர் கே சாமிக்கும் சண்டை போட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு அவர் வந்து ஏதாச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு கேள்விப்பட்டேன், ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லி அந்த நேரங்களில் தான் திடீர்னு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் சார் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணார். காண்டாக்ட் பண்ணி இப்படி என் ஃப்ரெண்டு மூலியமாகவும் ஒரு ரவி என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ரவி காலேஜ்மேட்டு அவர் மூலியமாகவும் நம்ம இதை ஆரம்பி அவர் வந்து மதன் ஆசைப்படுறாப்ல நீ இந்த நேரத்தில் சப்போர்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு உதவியா, அதனால இது கண்டிப்பாக நீ இதில் உள்ள இறங்கி செய்யணும். அவர் ஏதாவது பிஸ்னஸ் மேன் மாதிரி யாராவது வேணும், அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கட்சியில் இருக்கிறவங்க வேண்டாம் அப்படின்னா நான் கட்சி எந்த கட்சியிலையும் இல்லை. இன்னைக்கு கூட அடிப்படை உறுப்பினர் கூட பாரதிய ஜனதாலையோ எந்த கட்சியிலையும் நான் இல்லை. ஸோ சரி நம்ம சந்திக்கலாமே செய்யலாமே, அந்த பையன் நல்லா பேசிக்கிட்டு இருக்கானே, நல்லா டிபேட் எல்லாம் நல்லா நடத்துகிறானே அப்படிங்கும்போது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உடனே சரிங்க சார் நீங்கள் பேசுங்க சார் பேசி என்னங்கிறத இது பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஒரு பதில் இல்லை. அப்போ ரங்கராஜன் சார்ட்ட ஃபோன் பண்ணி என்ன சார் ஆச்சு இது எனக்கு பதில், நான் அவன் வந்து ஒரு கண்டிஷன்லாம் எழுதி கொடுத்தான்ப்பா, இதெல்லாம் பண்ணணும், ஒரு 800,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணுங்கிறான், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறான், அதனால் வந்து ஒரு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. நான் வந்து அவன்கிட்ட வந்து இனிஷியலாக வந்து நம்ம கேமரா வச்சு எடுக்கலாம், அந்த கேமரா வச்சு எடுத்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அவன் இன்னொன்று ஷார்ட் டேர்மில் நான் பண்ணணும், இமீடியட்டாக நான் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, ரங்கராஜன் சார் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக பண்ணணும்னு நினைப்பாரு, மதன் வந்து கொஞ்சம் அவசரமாக உடனே ஷார்ட்டாக குயிக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்றான், அதனால தான் இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு நண்பர் மூலியமாக அந்த வெண்பா பொண்ணு நம்பர் கிடச்சி அந்த நம்பர் மூலியமாகவே பேசி மதன் ரவிச்சந்திரன் நான் தூத்துக்குடியிலேருந்து காண்டாக்ட் பண்ணுறேன். காண்டாக்ட் பண்ணும்போது உடனே மதன்கிட்ட வந்து நான் வர என்ன மதன் என்ன ப்ராப்ளம் அப்படி அப்படிங்கிற இது சொல்கிற ரொம்ப ஷார்ட் டேர்மாக பண்ணுங்கிறாங்க, அதனால தான் சார் ப்ராப்ளம், சரி இது ஃபாஸ்ட்டாக லேட்டாக பண்ணுங்கிறாங்க எனக்கு உடனே பண்ணி ஆகணும். சரி பண்ணுவோம் சார், அது ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 1 வீக்கில் பண்ணிடலாமா சார், இன்னும் பண்ணா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன சொன்னீங்கன்னு உடனே ஒரு லிஸ்ட் அனுப்புனார். இதெல்லாம் வேணும் சார், எல்லா இதெல்லாம் வேணும், நம்ம சேர்ந்து பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், ஏன்னா நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுனா அரசியல்காரங்களும் சரி ரவுடிகளும் உங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க, நீங்கள் இதெல்லாம் ஓகே அப்படின்னா 100% பண்ணலாம் சார் எல்லாமே, ஏன்னா எல்லாம் பண்ணுறது நானாக இருந்தாலும் பின்னாடி இருந்து இது பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு தெரிய வரும், உடனே உங்களை தான் அட்டாக் பண்ணுவாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் போல்ட்னஸும் தைரியம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் சார், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார். நான் உடனே சரி பிரச்சனை இல்லை சார், நான் ஐம் ரெடி டு ஃபேஸ் எனி திங், நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு இதில் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், பட் கண்டிப்பாக பண்ணலாம் சார். அப்புறம் இன்னொன்று வந்து சார் இதில் வந்து நம்ம ரெவன்யூலாம் பார்க்க முடியாது சார், பெருசாக பார்க்க முடியாது சார், கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம பார்க்கணும், அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு தெரியும் பெருசாக ரெவன்யூ வராது, ஒன்ஸ் இட் கோஸ் ஆன் இது திங் அட்லீஸ்ட் எனக்கு அந்த செலவை கவர் பண்ணாலே போதும் எனக்கு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயத்தைக்காண்டி இது பண்ணுறோம், நம்ம ஓடின பிறகு பார்த்துக்கலாமே, ஒன்றுமே ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சார். அப்போது என்ன மாதிரி சார் வேறு என்ன சார் கண்டிஷன் அப்படி வேறு என்ன சார் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட சேலரி வரும் சார், அந்த பொண்ணுக்கு 60,000 என்னமோ இன்னொருத்தர் இருக்காரு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சேலரி கணக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் மாதம் கொடுக்கணும், இது வந்து குறைஞ்சது நீங்கள் 6 மாதத்துக்கு ரெடி பண்ணி கையில் வச்சிருக்கணும், ஏன்னா எந்த நேரத்தில் இதை நிப்பாட்டிக்கிறக்கூடாதுங்கிறக்காண்டி சரி சார் ஓகே அதெல்லாம் பண்ணிடலாம். அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 7-8 லட்சம் ரூபாய்க்கு சொன்னார், ஓகே பண்ணிடலாம் சார் அதெல்லாம் பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கு எப்படி சார்ண்ணே சார் வந்து நம்ம நேரில் பேசுமே பேசுவோம் சார், இது நமக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் உள்ளது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம சென்னையில் வந்தோம், நீங்கள் வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம், அது எனக்கு என்ன பர்சன்டேஜோ என்ன கிடைக்குது என்னங்கிறது அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார், ஓகே நோ ப்ராப்ளம் சார் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு கார் ஒன்று வேணும் சார், ஏன்னா நான் இப்போ பைக்கில் தான் சுற்றிட்டு இருக்கிறேன், பைக்கில் போனால் என்னால் வந்து பெருசாக இது பண்ண முடியாது, எனக்கு கார் வேணும் சார், காரில் போனால் தான் நான் வந்து கொஞ்சம் மறைமுகமாக, ஏன்னா இந்த மான்கரி மேட்டர்லேயே என்னை இது பண்ண டார்கெட் பண்ணுறாங்க, அதனால் ஸோ இவன் நீட கார்னாரு. சரி ஓகே சார் நான் வந்துடுறேன் சார் மெட்ராஸ்க்கு வந்துட்டு பேசுகிறேன், எப்போ வரேன் சார், 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி 2 நாள் கழிச்சு சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் வந்திருக்கிறேன், புதன்கிழமை சந்திக்கிறதா சொல்லியிருக்காரு, காலையில் 10 மணிக்கு மேலே நான் வரேன், உங்கள் வீட்டுக்கே வரேன், எங்கள் வீட்டில் அப்போ யாருமே இல்லாமல் இருந்தாங்க, ஸோ உங்கள் வீட்டுக்கு சென்னை வீட்டுக்கு நான் வந்துடுறேன் சார், நீங்கள் கிளம்பி நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்ட்டேன். அப்புறம் ஈவினிங் அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு மதன் டைரிங்கிற பேரில் அந்த மான்கரி மேட்டருக்கு ஒரு வீடியோ வெளியிட்டார். என்ன வீடியோ,
அந்த அந்த ஆளுடைய முகத்தை காட்டுற வீடியோ. சரி ஓகே, வெளியிட்டாரு, நைட்டே போயிட்டு இருக்குது. நானும் என்னுடைய என் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுகளும் என்னடா இவரு நாளை காலில் நம்ம கூட பேச வரேன்னு சொல்லிட்டு நைட்டே ஒரு வீடியோ மதன் டைரியில வெளியிட்டு கம்ப்ளீட்டா பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம் என்னன்னு தெரியலையே. சரி, நான் அதை பத்தி ஒண்ணுமே அவர்கிட்ட கேட்காம அவங்க கார் அனுப்பிச்சுட்டு அவரை கூப்பிட்டுட்டேன். வந்தார் எங்க வீட்டுக்கு. அவங்க அவரு வெண்பா, அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். என்ன காரணமோ தெரியல, அந்த இன்னொருத்தர வீட்டுக்குள்ள இருக்க நான் கூப்பிட இவர் இல்லை, அவர் வெளியே நிக்கட்டும் சார், வெளியே நிக்கட்டும் சார். சரி ரைட் ஓகே, இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்தாங்க. என் சார்பா வந்து என்ன சொன்னல ஏற்கனவே ரவிங்கிறவர் என்னுடைய ஜூனியர் காலேஜில் அவர் வந்திருந்தாரு. விஸ்வா இன்னொரு ரெண்டு பேர் இருந்தாங்க. சரி சார், என்ன எப்படி சார் பண்ணணும் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி சார், என்ன சார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ரவி கேட்டார். அந்த டைம்லயே இவங்க என்ன உடனே அதுக்கு முன்னாடி கேட்டோம், என்ன சார் நேற்று நைட்டு திடீர்னு ஒரு வீடியோ எடுத்து விட்டீங்க அப்படின்னா, இல்லை சார் அது தவிக்க முடியாத காரணம், எங்களால் லேட் பண்ண முடியாது, அதனால் நைட் டைம் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் பாருங்க சார் எத்தனை லட்சம் வியூஸ் போயிருக்கு பாருங்க சார், 1.5 லட்சம் என்னமோ சார், சாரி அவ்வளோ வியூஸ் போயிருக்கு பாருங்க சார், அந்த அளவுக்கு ப்ராப்ளமாக ஆகிட்டு வருது சார் அந்த இது அப்படி அப்படின்னாரு. உடனே இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஃபோனை பார்த்துக்கிட்டு, இந்த பாருங்க சார் இப்படி போயிருக்கு அப்படி போயிருக்கு அப்படியே சொல்லிட்டே தான் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிடலாம், சார் நம்ம மேட்டருக்கு வருவோம் சார், இப்போ எப்படி சார் பண்ணணும் எப்படிலாம். உடனே என் ஃப்ரெண்டு சொன்னாப்ல, சார் இதை நீங்கள் வந்து ரவி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, ஜான் ரவி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, ஸோ உங்களுக்காண்டி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் A to Z வாங்கி கொடுக்குறாரு, உங்களுக்கு 6 மாதம் சம்பளம் உங்கள் ஆட்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, ப்ளஸ் கார் ஒன்று கொடுக்குறாரு உங்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கு. ஸோ மொத்தம் என்ன சார் உங்களுக்கு அவருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு. உடனே அடுத்த வார்த்தை அவர் சொன்னது, சார் நான் வந்து நீங்கள் எனக்கு கிஃப்டாக இதை செய்கிறீங்க, ஒரு ஹெல்ப்பாக செஞ்சு கொடுக்குறீங்கன்னா நான் இதை வந்து பாக்குறேன்னு தவிர, இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஜான் ரவிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னார். அப்போ எதுக்கு சார் இருப்போம் அப்போ அப்படின்னா, நீங்க என்ன கடனா கேட்கறீங்களா? இல்ல கடன் இல்ல சார், இது நீங்க செஞ்சு கொடுங்க, பின்னாடி எனக்கு ஓரளவுக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியுமோ பண்றேன். என்ன பைத்தியாளத்தனமா இருக்கு, யார் சார் பண்ணுவாரு? 7 லட்சம் 8 லட்சம் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும், ஒரு வீடு வாடகை எடுத்து கொடுக்கணும், ஒரு ஸ்டுடியோ அமைக்கணும், பிளஸ் காரை உங்களுக்கு கொடுக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும். அப்படி அவரை நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக தான் நீங்கள் கூட்டு வந்தீங்க, பிஸ்னஸ் மேன் தான் வேணும்னு சொல்லி தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, நீங்கள் இவரே வேண்டாம் அரசியல்வாதி யாரும் வேண்டான்னு. அப்படி இருக்கிற அவர் ஏன் வந்து இவ்வளோத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? இல்லை சார் அவர் ஒரு ஹெல்ப்பாக பண்ணணும், ஒரு நன்கொடை மாதிரி செய்யணும் அப்படின்னாரு. அப்பவுமே எங்களுக்கு எல்லாம் தூக்கி போட்டுருச்சு, என்னடா இவங்க மனுஷன் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான், நேற்று பேசுனேன் நான் 2 நாளைக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இன்றைக்கும் சம்மந்தமே இல்லையே, ஒரு ரியல் கூட இல்லையா, ஒரு சம்பந்தமே ஒரு பர்சன் கூட இல்லையா, என்ன இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு. உடனே அவங்களுடைய என்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க அந்த கையில உள்ள வீடியோஸை பார்த்துக்கிட்டு அந்த முந்தின நாள் வீடியோவை பார்த்து அவங்க பேசிக்கிற வச்சே புரிஞ்சுது, இந்த மனுஷன் வந்து முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காண்டிதான் ஆசைப்படுகிறான். முழுக்க முழுக்க முந்தின நாள் வீடியோ இத்தனை பேர் நம்மளை பாக்குறாங்கன்னு உடனே அந்த 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த பேசின பேச்சு அடியோட மாத்திக்கிட்டார், அடியோட மாத்திக்கிட்டார். ஸோ வந்து எப்படி சார் இப்படி ஒரு ஒரு யாராவது செய்ய முடியுமா, செய்வாங்களா? இல்லை சார் நம்ம வந்து பிளான் வந்து ஓடிடியில் வந்து நம்ம சேனலில் கொண்டு போகிறது, அதுக்கு தான் பிளானு. ஸோ வந்து என்ன பண்ணுவோம், இந்த நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாம் எனக்கு செட் பண்ணி கொடுக்குறீங்க, நான் வந்து நடத்துகிறேன் எலெக்ஷன் வரைக்கும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சேனலில் ஓடிடியில் கொண்டு போகிறோம். ஓடிடியில் போகும்போது அப்போ வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல போட்டுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நாங்க சொன்னோம், நாளைக்கு ஓடிடி போ, இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறோம், மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்துறோம், என் காரையும் உங்களுக்கு கொடுத்துறோம், ஆனா நாளைக்கு அது நடக்குங்கிறதுக்கு என்ன நிச்சயம் சார், அது நடக்கும்போது நீங்க அன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் நீங்க நாளைக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து நல்ல வியூஸ் இதெல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு இல்லை நான் சொல்லவே இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் வரையும் ஒன்று பண்ணுமா சார்? இதுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஏன் கூட தான் சேர்ந்து பண்ணுவீங்கன்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் சார். சரி இப்போ நான் எல்லா செய்கிறேனே வச்சுக்குவோம், ஓடிடியில் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் சார், ஓடிடிக்கு இப்போவே ஒரு அக்ரிமெண்ட் பண்ணலாம், நாளைக்கு மதன் ரவிச்சந்திரன் ஜான் ரவி கூட சேர்ந்தா ஓடிடி பண்ணுவார் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்குவோமே. ஸோ அதை நம்பி ரவி இவ்வளோதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னு போட்டுக்கலாமா சார்? ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க சார், அப்படின்னா அட்லீஸ்ட் ஐ எம் அ சேஃபர் சைட். உடனே சொன்னார், இல்லை சார் எனக்கு 2-3 டேஸ் டைம் வேணும், அதுக்கப்புறம் தான் சார் முடிவு பண்ண முடியும். ரைட் ஓகே சார், 2-3 டேஸ் டைம். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்றேன் சார், இந்த சேனல் வந்து யூடியூப்ல நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்து பண்ணாலும் அந்த மதன் டைரி பேர்ல தான் கண்டினியூ ஆகும், ஏன்னா மதன் டைரி அவ்வளோ ஒரு பாப்புலர் ஆயிடுச்சு, அதில் தான் கண்டினியூ ஆகும் சார், அதில் மாற்று கருத்து கிடையாதுனாரு. சரி எனக்கு உடனே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சரி இது சரியான ஆள் கிடையாது, நம்ம தேர்ந்தெடுத்தது சரியான ஆள் கிடையாது, இவன் அதுக்குண்டான தகுதியும் கிடையாது, ஸோ பெட்டர்
அவரை விட்டு விளைக்குவோம் அப்படின்ட்டு. சரி சார், தேங்க்யூ சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சாப்பிடுவோம் சார், சாப்பிட்டுட்டு அப்படியே. சரி சார், நோ ப்ராப்ளம், நீங்கள் பார்த்துக்கோங்க சார், பார்த்துக்கிடுவோம் சார், பின்னாடி பார்த்துக்கிடுவோம், நீங்கள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு இருக்கீங்களா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சார் சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பர்கிட்ட கால் பண்ணி ரொம்ப அவசரம், மீட் பண்ணணும் ஜானை, கொஞ்சம் வாய் வரச்சு மீட் பண்ண சொல்லுங்கண்ணா. நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் நண்பர் ப்ரெஷர் பண்ணதுனால ரைட் ஓகே மீட் பண்ணலாமே, என் வீட்டு பக்கத்தில் உள்ள குப்தா பவனில் வச்சு அங்கே வச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க, இது பண்ணிருந்தாங்க. அப்போது உடனே மதன் வந்து, என்ன மதன் என்னாச்சு அந்த ஓடிடி இது, இல்லை சார் அது பிறவை பார்த்துக்கலாம் சார், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது சார். சரி ரைட் ஓகே, பிரச்சனை இல்லை மதன், ஒன்றும் இது அக்ரிமெண்ட்டும் பண்ண முடியாது, என்னங்க ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். அப்புறம் எனக்கு என் நண்பர் அப்போ தான் கை கழுவ போனார், என்கிட்ட சார் எனக்கு ஒரு உதவி பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு 100,000 ரூபா வேணும் படம், ஒரு 100,000 ரூபா கடனாக கொடுங்க, கடனாக இல்லை 100,000 ரூபா கொஞ்சம் கொடுங்க சார், எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார். அப்படியா சார் மதன், நான் பார்க்குறேன் மதன் அப்படின்னா. உடனே இல்லை சார் அது வந்து நன்கொடை மாறிடுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, இன்றைக்கி இவ்வளோ கேவலமான புத்தியோட அண்ணாமலையை பேசுகிறதுனால தான் இந்த வார்த்தைகள், இந்த இதெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து வெளியிடுறேன். உடனே நான் வந்து சொல்கிறேன் சார், 2-3 டேஸ் பார்ப்போம் சார், விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு வந்து அப்போ வந்து அந்த அன்னைக்கு தங்கி இருக்கும்போதும் கிஷோர் கேசாமியை பற்றி இவர் எல்லாம் சொல்கிறார், கிஷோர் அப்படி பண்ணிட்டான் சார், இப்படி பண்ணிட்டான் சார், என்னை அப்படி ஏமாற்றிட்டான், இப்படி ஏமாற்றிட்டான், அந்த வெண்ணியை ஊற்றிட்டான். அதை நான் சொல்ல முடியாது சார், அவனாக இருக்குன்னு அப்படி பள்ளியெலாம் போட முடியாது சார், பட் அவனை தவிர வேறு யார் சார் செஞ்சுருக்க முடியும் இப்படி இப்படி. அதாவது நான் பெரிய புத்திசாலியான நாள் நினைத்து கொண்டு அந்த வார்த்தை ஜாலத்தில் நம்மகிட்ட அந்த கிஷோர் கேசாமியை பற்றி பேசினேன். சரி ஓகே ரைட், எனக்கு வந்து ஒரு சைடை பார்த்துட்டோம், கிஷோர் கேசாமியிட்ட அறிமுகம் கிடையாது எனக்கு. ஸோ கிஷோர் கேசாமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், கிஷோர் கேச என்ன நடந்தது, இதெல்லாம் என்ன நடந்தது, அப்படி ஒரு வேளை ரெண்டு விதத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே வலதுசாரி சிந்தனைகள் உள்ளவங்க, மொத்தத்தில் திமுகவின் எதிரிகள், எதிரியாக பேசுகிறவங்க பண்ணுறவங்க கட்சியில் இல்லைனாலும். ஸோ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், அதுக்கு வந்து நமக்கு ஒரு ரொம்ப ஒரு லூப்போலாக இருக்கணும். மக்கள் நிறைய பேர் மோனூர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க சார், இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார், இதெல்லாம் உங்களை சேர்த்து வைக்கிறது நம்ம கடமை சார் அப்படி இப்படின்னா, நானும் ரைட் ஓகேன்ட்டு என் நண்பர் மூலியமாக நானே அறிமுகமாகி கொண்டேன், யார் கிஷோர் கேசாமிட்ட. ஸோ கிஷோர் கேசாமிட்ட அறிமுகமாகி ரொம்ப பழகினேன். அப்புறம் கிஷோர் கேசாமி என் கூடிய 3 நாள் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அது நடந்து மதன் ரவிச்சந்திரன் மீட்டிங் நடந்து ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் அவனுடன் எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டதில் முழுக்க முழுக்க இன்றைய மதன் ரவிச்சந்திரன் வளர்ச்சிக்கு பின்னால் என்னவோ கிஷோர் கேசாமி. டேட்டாவாக இருக்கட்டும், எந்த ப்ரோக்ராமுக்கு என்னங்கிறத ஆதாரப்பூர்வமாக எனக்கு கொடுத்தது கிஷோர் கேசாமி. ஸோ இதில் மதன் ரவிச்சந்திரனை வளர்க்கறதுக்காண்டி முழுக்க முழுக்க செயல்பட்டவன் கிஷோர் கேசாமி. எல்லா எவிடன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்த அவனை ஏனிப்பிடி மாதிரி அவன் இருந்துக்கிட்டு இவனை வந்து மேலே ஏற்றி விட்டான். இவன் வந்து சேனல் விஷன்ங்கிற யூடியூப் சேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சு, இன்னொரு ஒரு கட்சிக்காரரை இன்வெஸ்ட் பண்ண வச்சு கம்ப்ளீட்டாக இவனை பண்ணி கொடுத்தது எல்லாம் கிஷோர் கேசாமிங்கிறது 100% தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஏணிப்படி மாதிரி வச்சவனை ஏணிப்படி உதறி மேலே ஏறின பிறகு ஏணிப்படி உதறி தள்ளுறதுதான் மதனுடைய ரியல் கேரக்டராக இருக்கு. ஸோ இதை வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எனக்கு நான் இது வரைக்கும் சொல்ல வேண்டாம், இதை எதுக்கு போட்டுக்கிட்டுன்ட்டு அவரே என்கிட்ட சொன்னார் சார், காசு கேட்ட விஷயம்லாம் என் தைசரி இதை வெளியாட்டியும் சொல்லிடுறாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படி அப்படின்னாரு. நோ ப்ராப்ளம் சார், நான் எடுத்துட்டேன். இன்னைக்கு அண்ணாமலையே எடுத்து ஆடியோ வெளியிடும் மதனை பற்றி மக்களும் தெரிந்து கொள்ளணும், அவ்வளோதான். இதுதான் என்ன, இது என் வாழ்க்கையில் நடந்தது, இது வந்து சத்தியம். நன்றி, ஜெய்ஹிந்த்.